ஹலோ கைஸ், நீங்க பாத்துக்கிட்ட ஜியா கிரியேஷன்ஸ், நான் உங்கள் ஜியா பேசுறேன். சோ இதுவரை லாக்டவுன் 4 லாக்டவுன் முடிஞ்சிருக்கு, பட் இப்போ வந்து ரீசெண்டா அன்லாக் 1.0 அப்படிங்கிற மாதிரி ஒன்னு சொல்லிருக்காங்க. சோ அது என்னன்னா, சோ என்னென்ன தளர்வுகள், சோ தளர்வுகள் இன்னுமே அதிகமா இருக்கு. சோ என்னென்ன தளர்வுகள், சோ என்னென்ன கடைகள், என்னென்ன நிறுவனங்கள் இயங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம பிரீஃபா பார்க்கலாம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ வீடியோ பார்த்து என்னோட சேனல் ஜியா கிரியேஷன் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ மார்ச் 24, 2020 பார்த்தீங்கன்னா உலகத்தையே ஒரு புரட்டி போட்ட நோய் கொரோனா. ஸோ இது வந்து இப்போதைக்கு க்யூர் ஆகிற மாதிரி தெரியலைன்னு சொல்லிட்டு நம்ம இந்திய அரசாங்கம் வந்து, ஸோ இது எல்லாமே பர்சனல் ஹைஜீன், நீங்கள் வந்து கரெக்டாக இருந்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஸோ எத்தனை நாள் தான் ஒரு நாட்டை வந்து முடக்கி போட முடியும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் முடக்கிறதுக்கு எத்தனையோ 1000 கோடி வந்து லாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு ஒரு நிறுவனம் ரொம்ப லாஸில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவோட பொருளாதாரம் டோட்டலாகவே டவுன் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பர்சனல் ஹைஜீனாக ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பாதுகாப்பாக அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது கொரோனாவோட வாழ கத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லாக்டவுன் 4.0 அடுத்தது அன்லாக் 1.0 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம், என்னென்ன தளர்வுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஒன்றுன்னா பார்ப்போம். ஸோ டீ கடைங்க வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பார்சல் மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டீ கடைங்க வந்து 50% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து, ஸோ 50% மக்களோட இயங்கலாம். ஸோ 50% மக்கள் வந்து நின்று டீ குடிச்சிட்டு போகலாம், உட்காந்து டீ குடிச்சு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து எப்போதுமே உள்ள மாதிரி தியேட்டர், ஜிம், பார்க்கு, ஸோ பீச்சு இதெல்லாம் வந்து, அதாவது இது வந்து மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்கள்னால இது வந்து இயங்குறதுக்கு எப்போது போல லாக்டவுன் 4.0 என்ன கட்டுப்பாடு இருந்துச்சோ அதே கட்டுப்பாடு தான் இதுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எந்தவித தளர்வுகளும் கொடுக்கல. அதாவது ஏன் அப்படின்னா மக்கள் வந்து அதிகமாக வந்து புலங்குவாங்க இந்த மாதிரி இடத்துல, ஸோ தியேட்டர், பார்க், பீச் இந்த மாதிரி இடத்துலனா, அதனால வந்து இதுக்கு தளர்வுகள் எதுவுமே கொடுக்கல. அடுத்து வந்து ஹோட்டலில் வந்து 50% மக்களோட வந்து ஹோட்டல் வந்து செயல்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முன்னாடி கொஞ்சம் தான் கொடுத்துருந்தாங்க, பட் இப்போ கொஞ்சம் நிறைய தளர்வுகள் வந்திருக்கு. ஸோ 50% பாதிக்கு பாதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பஸ்ஸு பொது போக்குவரத்து துறை, அதாவது பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் பீப்புள்ஸோட, அதாவது 60% மக்களோட வந்து பஸ்ஸு வந்து இயங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக கொடுத்துருந்தாங்க, பட் இப்போ வந்து கொஞ்சம் அந்த பர்சன்டேஜ் வந்து அதிகமாக ஆக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து சலூன், பியூட்டி பார்லர் இதெல்லாமே வந்து நார்மலாக எப்போதும் போல் இயங்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க, பட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 1 வீக் முன்னாடி தான் வந்து சலூன், பியூட்டி பார்லர் இதெல்லாம் வந்து திறக்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து மக்களுக்கு அத்தியாவசியமான ஒரு கடை. ஸோ இதெல்லாம் வந்து எந்த தளர்வுகளும் கிடையாது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது, இதெல்லாம் நம்ம நார்மலாக செயல்படுற மாதிரி செயல்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ஸோ இது எல்லாமே இருந்தாலுமே, ஸோ எல்லா இடத்துலையுமே பப்ளிக் பிளேசஸ், சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் வந்து மாஸ்க் கம்பல்சரி போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு மாஸ்க் போடாதவங்களுக்கு இங்கே எங்கள் ஏரியாவில் வந்து 500 ரூபீஸ் ஃபைன் போட்டிருக்குங்க. ஸோ எல்லாருமே மாஸ்க் கம்பல்சரி வியர் பண்ணிட்டு நீங்கள் வெளியில் போங்க. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து மாஸ்க் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அந்த வியாதி வந்து எங்கே இருக்குது, எப்படி வரும் அப்படிங்கிறதே கணிக்கவே முடியாது. அப்படிங்கும் போது நம்ம சேஃப்டியாக இருக்க ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வழிபாட்டு தலங்கள் வந்து இந்த ஜூன்லேருந்து திறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம், பட் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஜூன் 30 வரை எந்தவித வழிபாட்டு தலங்களும் திறக்கப்பட மாட்டாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு சங்கடமான ஒரு நிலை. அனைத்து சமூகத்தாருமே வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. ஸோ இத்தனை 2 மாதங்கள் வந்து பூட்டியிருந்த நிலைமையில் வந்து இந்த மாதமாச்சு திறப்பாங்க அப்படிங்கிற மாதிரி, பட் வந்து அந்த எதிர்பார்க்குமே ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு ஆப்பு வச்சுட்டு பட் திறக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஜூன் 30 வரையுமே வந்து இந்த வழிபாட்டு தலங்கள் வந்து மூடி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. தென் வந்து மெட்ரோ ரயில், ரிசார்ட், பீச் இதெல்லாம் இயங்கக்கூடாது. ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய தளர்வுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் 8ஆம் தேதியிலேருந்து தான் வருது உங்களுக்கு. இப்போ ஆக்சுவலாக ஜூன் 1 to 6 வந்து எந்தவித தளர்வுகளும் இல்லை, நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஜூன் 8லேருந்து தான் வந்து தளர்வுகள்லாம் வரும் உங்களுக்கு. அடுத்து ஊட்டி, கொடைக்கானல், ஸோ இந்த மாதிரி 3, 6, ஸோ இந்த மாதிரி சுற்றுலா தலங்கள் வந்து செயல்படுறதுக்கான அனுமதி இன்னும் கொடுக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இடத்துல வந்து மக்கள் அதிகமாக கூடுவாங்க. ஸோ மக்கள் அதிகமாக கூடுறதுனால அந்த வியாதி பரவுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த மாதிரி ஏரியாவில் வந்து திறக்க, இந்த மாதிரி ஏரியா அதை சுற்றுலா தலங்களை திறக்கிறதுக்கு வந்து இன்னுமே தமிழக அரசு அனுமதி கொடுக்கல. ஸோ மேபி இந்த ஜூன் 30க்கு அப்புறம் அனுமதி கொடுக்கலாங்கிற மாதிரி அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதுவரையுமே வந்து 3 ஜோனாக பிரிச்சிருக்காங்க, அதாவது கிரீனு, ரெட்டு, ஆரஞ்சு, ஸோ இப்படிங்கிற மாதிரி 3 ஜோனாக பிரிச்சிருந்தாங்க. பட் இப்போ இந்த அன்லாக் 1.0 மொத்தம் 8 ஜோனாக பிரிச்சுட்டாங்க. ஸோ இந்த ஜோன்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த இ பாஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த டிராவல் பாஸ் வந்து இப்போதைக்கு தேவையில்லை, கட்டாயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
ஸோ இது எப்படின்னா ஒரு ஜோன் கொடுப்ப ஒரு ஜோன் ஒரு 8 மாவட்டம் இருக்குது அப்படின்னா அந்த மாவட்டத்துக்குள்ளே நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து எந்த வித இ பாஸும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு மண்டலம் அதாவது ஒரு ஜோன்லேருந்து இன்னொரு ஜோனுக்கு ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இ பாஸ் கம்பல்சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஜோன் 1 பார்த்துருவோம். ஜோன் 1 வந்து கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், கரூர், சேலம், நாமக்கல். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் 1 வருது. ஸோ இந்த ஜோன்குள்ளே நீங்கள் எங்கேயும் ட்ராவல் பண்ணுறாங்க, ஈவன் பைக்கு, காரு, ஆட்டோ எதில் வேணால் ட்ராவல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இ பாஸ் வந்து கட்டாயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. அடுத்த ஜோன் 2 பார்ப்போம். ஸோ நீங்கள் எந்த ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஜோன் 2 பார்த்தீங்கன்னா தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட், கிருஷ்ணகிரி, இது வந்து ஜோன் 2. ஸோ இதில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம் வித்தின் ஜோன், அதாவது ஜோனுக்கு அந்தானே போக முடியாது, இ பாஸ் இருந்தால் தான் நீங்கள் போக முடியும். அடுத்த ஜோன் 3 விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி. அடுத்த ஜோன் 4 நாகை, திருவாரூர், நம்மளுடைய ஜோன், நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை. நீங்கள் எதுவும் இந்த ஜோனில் ட்ராவல் பண்ணுறாங்க நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம், எந்த வித இ பாஸும் யார்ட்டையும் எந்த வித நெட்டையுமே நீங்கள் வாங்க வேண்டியதில்லை. அதான் ஜோன் 5 பார்த்தீங்கன்னா திண்டுக்கல், மதுரை, தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராம்நாடு, இது வந்து ஜோன் 5. அதான் ஜோன் 6 வந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி. ஜோன் 7 காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பேட். ஜோன் 8 இது வந்து ரெட் ஜோனாக இருக்கக்கூடிய சென்னை. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த தளர்வுகள் எல்லாமே வந்து சென்னைக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னையில் வந்து பாதிக்கப்பட்டவங்க, அதாவது கொரோனாவில் பாதிக்கப்பட்டவங்க எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா அங்கே நார்மலாக மற்ற மாவட்டத்தோடு நீங்கள் கம்பேர் பண்ணும்போது சென்னையில் வந்து ஜனத்தொகை, அதாவது பாப்புலேஷன் ரொம்பவுமே அதிகம். ஸோ எல்லா மாநிலத்திலேருந்து வந்து அங்கே வந்து பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற போது பாதிப்புகள் அதிகமாக இருக்குது. அதனாலே வந்து இப்போவுமே வந்து சென்னைக்கு வந்து நீங்கள் இ பாஸ் போட்டால் கூட அப்ரூவல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்த இ பாஸ் வந்து எங்கே அப்ரூவல் கொடுக்குறாங்கன்னா ஸோ டெஸ்டினேஷன் பிளேஸ் எங்கே போறீங்களோ அங்கே தான் அப்ரூவல் கொடுக்குறாங்க. அதனால வந்து சென்னைக்கு அப்ரூவல் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த இது இந்த 8 மாவட்டத்துக்குள்ளே நீங்கள் போகணும், சாரி இந்த 8 மாவட்டத்துக்குள்ளேயே நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் போய்க்கலாம். ஸோ இதை தாண்டி நீங்கள் வெளிமண்டலத்துக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இ பாஸ் எடுத்துகிட்டு தான் போகணும். இன்னொரு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதுவரையும் பார்த்தீங்கன்னா இ பாஸில், அதாவது காரில் நீங்கள் ட்ராவல் பண்ணுற சின்ன காரில் ட்ராவல் பண்ணுறாங்க தான் 3 பேர் தான் ட்ராவல் பண்ண முடியும், 2 பேசஞ்சர்ஸ் ப்ளஸ் 1 டிரைவர். பட் இப்போ கொடுத்துருக்க அப்டேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 பேர் ட்ராவல் பண்ணிக்கலாம், 3 பேசஞ்சர்ஸ் ப்ளஸ் 1 டிரைவர் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணிக்கலாம். அடுத்து ஆட்டோக்கு ஒரு தளவு கொடுத்தாங்க, ஆட்டோவில் நீங்கள் 2 பேர் ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து இப்போ நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க, அதாவது கவர்மெண்ட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க தான் உங்களுக்கு பாஸ் கட்டாயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் பஸ்ஸில் வந்து எப்போதும் ட்ராவல் பண்ணுற மாதிரி ட்ராவல் பண்ணிக்கலாம். பட் வந்து ஒரு 60% மக்கள் நீங்கள் அதில் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ கூட்டமாக திணிச்சிட்டு போகக்கூடாது, பட் கூட்டம் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கணும். அடுத்து ஐடி நிறுவனங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லா ஐடி நிறுவனமே க்ளோஸாக தான் இருக்குது. ஸோ இப்போ ஐடி நிறுவனம் செயல்படலாம், அதுக்குமே வந்து ஒரு 20% மக்கள் பணிபுரியலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த 20%, 50% எப்படி அவங்க கால்குலேட் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஆக்சுவலாக என்னால் கெஸ் பண்ணவே முடியல. இப்போ 100 பேர் ஒர்க் பண்ணாங்க, ஒரு 50 பேர் இருக்கணுமா? இப்போலாம் பெரிய கம்பெனி அப்படின்னா ஒரு 1000-2000 பேர் இருப்பாங்க. ஸோ அதில் எப்படி யார் வேலைக்கு வரணும், யார் வேலைக்கு வரக்கூடாது, எப்படி டிசைட் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. தென் வந்து தனியார் நிறுவனம் வந்து 50% ஊழியர்களை வச்சு வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது நார்மல் ஷாப் எப்போதுமே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 7 மணி வரையும் வேலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இந்த June 8 அப்புறம் காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரையும் ஒர்க் பண்ணலாம். இதுவுமே வந்து நார்மலாக, அதாவது அத்தியாவசிய பொருட்கள் சம்மந்தப்பட்ட கடைகள் காலையில் 6 மணிலேருந்து 8 மணி வரையும் செயல்படலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பெர்மிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் இன்னொன்று வந்து இந்த திருமணம், இந்த டெத்து, ஃபினரல், ஸோ இதுக்கெல்லாம் வந்து எப்போதுமே உள்ள ஃபார்மாலிட்டிஸ் தான். அதுக்கு நீங்கள் இ பாஸ் எடுத்துகிட்டு ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து இ பாஸ் எடுத்துகிட்டு தான் நீங்கள் போகணும். அதாவது லாக்டவுன் 4.0 என்ன ரூல்ஸ் இருந்துச்சோ அதே ரூல்ஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். தென் வந்து இ காமர்ஸ் வெப்சைட்ஸ், அதாவது இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல்ஸ் இந்த மாதிரி வெப்சைட்ஸில் நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா ஸோ அவங்க வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ உங்கள் ஏரியாவுக்கு, அதாவது ரெட் ஜோன் இல்லை அப்படின்னா உங்கள் ஏரியாவுக்கு வந்து அவங்க டெலிவரி பண்ணுவாங்க. பட் டெலிவரி பண்ணவங்க இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எதுவுமே கேஷ் ஆன் டெலிவரி வந்து அவங்க கொடுக்குறது இல்லை. ஸோ எல்லாமே வந்து ப்ரீபெய்டு ஆர்டர், அதாவது எல்லாமே வந்து ப்ரீபெய்டு ஆர்டர் மட்டும் தான் எடுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஃபிசிக்கல் கான்டாக்ட் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இது எப்படி டெலிவரி பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து உங்கள் வீட்டு வாசலில் வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்க போனதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் வந்து ரெடி கேஷ், அதாவது கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அன்லாக் 1.0 உள்ள, அதாவது நிறைய கிடச்சிருக்க, நம்மளுக்கு அதிகமாகவே கிடச்சிருக்க ஒரு தளர்வுகள். ஓகே, தளர்வு தான் கொடுத்துட்டாங்களா எதுவுமே இல்லையா அப்படின்னு விட்டுறாதீங்க. பட் இந்த தளர்வுகள் வந்து கவர்மெண்ட்டு தான் கொடுத்துருக்க ஒழிய
கொரோனா நம்மளுக்கு எந்த வித தளர்வுகளும் கொடுக்கல, அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, எல்லா தளர்வுகளும் கொடுத்துறாங்க, இந்த டிசீஸ் வந்து போயிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்குது. ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹூ நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கண்டேஜியஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கக்கூடிய டிசீஸ், இதை வந்து கட்டுப்படுத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதை வந்து நீங்கள் தான் வந்து அந்த டிசீஸ்லேருந்து உங்களை பாதுகாக்கணும். ஸோ கவர்மெண்ட் முடிஞ்ச அளவு அவங்களால சப்போர்ட் பண்ணும், பர்சனலாக நீங்கள் தான் வந்து உங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ தளர்வுகளை தான் கொடுத்துட்டாங்க, நம்ம எங்கே வேணாலும் போகலாம் அப்படி இப்படிலாம் நினைக்காதீங்க. ஒரு வருஷம் கட்டுப்பாட்டோடு இருங்க, தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் போகிறத அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா இதுவும் ஒரு எதிரி தான், ஆக்சுவலாக ஒரு கண்ணுக்கு தெரியாத எதிரி. இப்போ உங்கள் எதிரி உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருந்தான் அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் பண்ணி அவன்கிட்டருந்து எஸ்கேப் ஆகிடலாம். பட் வந்து உங்கள் கண்ணுக்கே தெரியல எந்த ரூபத்தில் வருங்கிறதே நம்மளுக்கு தெரியாது. அப்படிங்கிற போது நம்ம வந்து கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கணும். ஸோ இதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு, ஸோ தளர்வுகள் கொடுத்துறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரீடம் எடுத்துக்காதீங்க. ஸோ லாக்டவுன் 1.0 எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இருங்க. இந்த கிருமியை வந்து விரட்டி அடிச்சிருவாங்க கவர்மெண்ட்லேருந்து, அதுக்காக நம்ம கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து அன்லாக்டவுன் 1.0 கொடுத்துருக்க தளர்வுகள். ஸோ இது மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனல் ஜியாகிரேஷன், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடுவிப்பது உங்கள் ஜியா. சாச்சா, பாய் பாய்.